பெரிய உரை அவ்வளோதான். வேறு என்ன நான் சொல்லுவது, சென்னை வந்து மணிப்பூர் கலவரம் அதை பற்றி ஒன்றுமே பேசலையே. ஏன்னா அவர்கள் வந்து கலவரத்தின் காவலர்கள் அவர்கள் தான். கலவரங்களாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள், அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏதோதோ பேசுகிறார், காந்தியின் பேரை உச்சரிக்க காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது, அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க நீங்கள்? இந்த நாட்டின் அடையாளம் என்பதே வந்து காந்தி, நேரு, புரட்சியாளர் நடல் அம்பேத்கர், மூணு பேர் தான். இந்தியா விட்டு வெளியில் போங்க, ரொம்ப தூரம் போகணும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கன், அரியல் இருக்க மலேசியா, சிங்கப்பூருக்கு போங்க. முதல்ல காந்தி அம்பேத்கர் நேருவை சொல்கிறாங்களா இல்லை வல்லபாய் பட்டேலை சொல்கிறாங்களா? எதுக்கு நீ வல்லபாய் பட்டேலுக்கு செலவிச்சிங்க? இப்போ நேருவை விட பெரியாளா நீங்கள் சவர்க்கர்? இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு செல்வந்தன் மகன், மிகப்பெரிய பணக்காரன், வெள்ளைக்காரங்காலத்தில் சிறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி வந்து கழிவறை கிடையாது, மின்விசிறி கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக இருக்கும். 16 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வந்து சிறையில் இந்த நாட்டு விடுதலைக்கு இருந்திருக்கிறான். நீங்கள் 2 முறை மன்னிப்பு கட்டி தள்ளி கொடுத்து மன்னிப்பு கட்டு வெளியில் வந்தவர் சவர்க்கர். நீங்கள் இவரை கொண்டாடுறீங்க, அவரை தூற்றுறீங்க, நேருவை. இப்போ நீங்கள் என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு? காந்திக்கு ஏன் நீங்கள் 3000 கோடியில் செலவழிக்கலை? வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் வச்சுங்க? ஆர்எஸ்எஸ் மீதான தடையை நீக்கினார், அதுக்கு தானே, அதுக்கு நன்றி கடனுக்கு நீங்கள் வைக்கிறீங்க. அப்புறம் அது போய் பேசி என்ன பயன் இருக்குது? கலவரத்தை பற்றி பேசுங்க, அது வருந்தத்தக்கது, நடந்திருக்கக்கூடாது, அது உடனடியாக அரசு தலையிட்டு அதை தீர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ராகுல் காந்தி வந்து பாரத மாதாவை வந்து நாட்டில் பெண்களை தெருவில் வச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும்போது அதை விட்டுட்டு பாரத மாதாவுக்கு ஜெயின்னு கோஷம் போட்டு என்ன முழக்கம் போட்டு என்ன பயன் இருக்குது? கற்பனையில் சும்மா ஒரு வார்த்தையில் இருக்க உருவத்தை அதுக்கு பாரத மாதா, பாரத தமிழ்நாட்டில் பாரத மாதாவுக்கு வழிபாடு செலுத்த முடியலேன்றது என்ன கொடுமை? நாங்கள் டெல்லியில் சொல்கிறோம், தமிழ் தாய்க்கு வணக்கம் செலுத்த முடியல, வழிபாடு நடத்த முடியலன்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து இது ஒரு பொறுப்புள்ள தலைவரினுடைய பேச்சா பாருங்க, ஒரு நாட்டின் தலைமை அமைச்சருடைய பேச்சா பாருங்க. எதை பிரிக்க நினைக்கிறாங்க? பிரிக்கிறதுக்கான நீங்கள் ஒன்று செல் தம்பி, நீங்கள் பிரிக்கி தள்ளுறது யாரு? ஒரு ஊராக போய் நாங்கள் பேசுகிறத பேசிச்சுக்க, தமிழ் மொழி சிறந்த மொழி, உலகத்தின் தொன்மையான மொழின்னு. அப்போ ஏன் பாராளுமன்ற வாசலில் சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு இருக்குது, ஏன் எங்கள் தாய்மொழிக்கு இல்லை? மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்ல தம்பி, மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்ல, தேசிய இனங்கள் நிலங்கள்னு சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் அது, ஏன் பிரிக்கல? என்னது இல்லை? அப்போ எதுக்கு நீ அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு தர மாட்டேங்கிறீங்க? அப்புறம் பிடிக்க பார்க்குற பிரிக்க பார்க்குற கச்சத்தீவை மீட்க முடியல, காவிரி உரிமையை பெற்றுத்தர முடியல, முல்லை பெரியாற்றுன்னா எந்த உரிமையும் எனக்கு பெற்றுத்தரதில்ல. என் நிலத்தை வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக என்னை நீ பயன்படுத்திக்கிற, வெறும் வாக்குக்கு வரிக்கும் வள கொள்ளைக்குமாக பயன்படுத்திக்கிறீங்க, தெளிவாக தெரியுது. எத்தனை தலைமுறைக்கு நாங்கள் அப்படி கைகட்டி நிற்க முடியும்? இந்த நாட்டு விடுதலைக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா, செக்கிழுக்கலையா, சிறைபடலையா, தூக்கலு தொங்கலையா, வதைபடலை, மிதிபடலையா, உயிர் தியாகம் செய்யலையா, ரத்தம் சிந்தலையா, என்ன உரிமை எங்களுக்கு இருக்கு? சும்மா வந்து பிரிக்கிறான் பிரிக்கிறான், இந்திய படின்னு சினிச்சா அந்த பாருங்க. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்குது, எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. அது அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை தம்பி. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது, 2 வருஷம் அவங்களை சுதந்திரமாக விட்டாங்க. இப்போ அது கூட்டணி தன்னோட வரலை அப்படின்னவுடனே அமலாக்கத்துறைங்கிறாங்க, வருமான வரி துறைங்கிறாங்க, இதெல்லாம் எப்போ நடந்தது சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜி மேலே, தம்பி செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்டிருக்க வழக்கு விசாரணையே 10 ஆண்டுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? அதிமுக இல்லை, இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வேணால் நான் விசாரிக்கும் போது அது தனி. அந்த அந்த குற்றத்துக்கு ஐயா பொன்முடியுமே இப்போ இல்லை வழக்கு, இந்த வழக்கு அப்போ நீங்கள் தேவைப்படும் போது அதை தொடுவீங்க. இந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பதவியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த ரைடு விடாமல், இந்த வருமான வரி சோதனை போகாமல், இந்த அமலாக்கத்துறை சோதனை போகாமல் அப்படி வச்சுருப்பீங்க, தேவைப்படும் போது அதை பேசுவீங்க. அப்படிலாம் இதெல்லாம் எவ்வளோ சந்தர்ப்பவாத அரசியல் பழிவாங்கல் இதெல்லாம். நேர்மையான உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. திமுக அன்னைக்கு பேசுது அப்படின்னா அவங்க வந்து அம்மா வந்து
திராவிடம்ங்கிற சொல்லே சிலப்பதிகார தமிழ் இலக்கியங்கள் இல்லை, அது இல்லை. கால்டுவெல்லே சொல்கிறாங்கல்ல, மனுஷிருமையிலிருந்து தான் அந்த சொல்ல எடுத்தேன்ட்டு. அதுக்கு என்ன பதில்? வடக்கு இருந்து நகர்ந்து தென் மாவட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்தவங்கெல்லாம் பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? நீங்கள் தான் போடுறீங்க. திராவிடம்ங்கிற சொல்லே அங்கிருந்தான் கடன் வாங்கினேன்றார், உங்ககிட்ட இருந்தால் கடன் வாங்கின போர் வாங்கினேன்னு சொல்கிறார் கால்டுவெல். அதுக்கு என்ன பதில்? சங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற சொல்லு இல்லைங்கிறது அம்மா நிர்மலா சீதாராமனை விட கனிமலை அம்மையாருக்கு நல்லா தெரியுமே. நீங்கள் அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லையே. நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமன்ட்ட தமிழ்னு சொல்லு இல்லை. சரி, தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன். அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பெருமாணம் எடுத்தீங்க? இப்போ நான் எடுப்பேனா? நீங்கள் எடுத்தீங்க. அப்போ இதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு பேசுகிறது தான் தம்பி. தேர்தல் வரலைன்னா இப்போ அந்த காரசாரவாதமும் கிடையாது. இப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்க போகிறதில்லை. மணிப்பூர் எரிஞ்சு 90 நாள் ஆகுது, 3 மாதமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது.